రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్త మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్పదం శ్రీషడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరేహందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் இன்றி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்த்தி கடும் தோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோள் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேட்டிராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடதித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుదాహృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం సహారి రావానమహం ప్రపద్యే. உலகத்திலேயே அளவிட முடியாதது, அனந்தமானது அப்படின்னா பகவானுடைய குணங்கள் தான். என்ன முடியாது? அசங்கேய கல்யாண குணகண அப்படிங்கிறார் சுவாமி ராமானுஜர். என்ன முடியாத அளவு இருக்கக்கூடிய கல்யாண குணகணம், மானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம், ஆனா பகவானுடைய கல்யாண குணங்களை என்ன முடியாது? அப்போ அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, எம்பெருமானே உம்முடைய குணங்களும் என்ன முடியாம இருக்கு, என்னுடைய தோஷங்களும் என்ன முடியாம இருக்கு, ஏன்னா அதுக்கும் முடிவில்லாம இருக்கு இதுக்கும் முடிவில்லாம இருக்கு. இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, எம்பெருமானே உன்னுடைய குணங்களும் என்ன முடியாம இருக்கு, உன்னுடைய தோஷங்களும் என்ன முடியாம இருக்கு. குணங்கள் ஏன் என்ன முடியலன்னா அனந்தமா இருக்க அப்படின்னால, தோஷங்கள் ஏன் என்ன முடியலன்னா இல்லவே இல்லையோ இல்லையோ அதனால என்ன முடியும். ஆனந்தியா பிரதமோ ராசி அபாவாதே உபஸ்திமஹா, அனந்தமா இருக்க குணங்களை என்ன முடியல, தோஷமே இல்லாதபடினால தோஷங்களை என்ன முடியல அப்படின்னு எல்லாம் நான் அனுபவிக்கிறார். அதுக்காக சொல்றேன், வேதாந்த சாஸ்திரத்திலே வியாசர் சாதிச்சதுல மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதம் வைராக்கிய பாதம் அப்படின்னு பெயர்.
இது நமக்கு வைராக்கியம் வரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்களை எல்லாம் நினைச்சுவா. அடுத்த இரண்டாவது பாதம் உபயலிங்க பாதம்னு வே, அது எம்பெருமான் கிட்ட இருக்கிற குணங்களை சொல்றது, தோஷம் இல்லாத குணங்களை சொல்றது. அப்போ வைராக்கியம், அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய குணம், மூணாவது பாதம் உபாயமான தியானத்தை சொல்றது. உபாயமான தியானம் வரணும்னா இது ரெண்டும் வேணுமா, நம்ம தோஷங்களை நாம தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய குணங்களை நாம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு தானே தியானம் பண்ண முடியும். தோஷத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைராக்கிய உதயாய, லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்ல நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, இப்போ இதுல ஒரு வைராக்கியம் பிறக்கணும். குணங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத் விஷயத்துல நமக்கு திருஷ்ணா வரணும், ஆசை வரணும். இதற்கு பிராப்திய திருஷ்ணா, பிராப்திய வித்திரிக்த வைதிருஷ்ணியம், பிராப்தியமான பகவான் விஷயத்துல ஆசை வரணும், மற்ற விஷயத்துல ஒரு வைராக்கியம் வரணும், அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இது ரெண்டும் சேர்ந்து வரும்போதுதான் ஒரு பூர்த்தி வருது, ஒரு யோக்கியதைக்கு ஒரு பூர்த்தி வருது. பகவான்கிட்ட இருக்கிற குணங்களை மாத்திரம் தெரிஞ்சு நம்ம கிட்ட தோஷத்தை தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்க, அப்ப வைராக்கியம் வராது, போயிடும், நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு தோணும். பகவானுக்கு அத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு, அதை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னா அதை அனுபவிக்க வேண்டியதுதான், இப்ப ஏதாவது குறையானா அப்படின்னு சொன்னோம். ஆனா இதையும் கைவிடணும், அதையும் பிடிச்சுக்கணும், இதுலயும் தோஷங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மார்பால் மனம் சுழிப்ப அப்படிங்கிற அழுவார் எம்பெருமான் கிட்ட ஆசை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல மங்கையர்த்தோள் கைவிட்டு அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஆச்சான். பகவத் விஷயத்துல ஈடுபடணும் ஈடுபடணும்னு, வெறும் வைராக்கியம் மாத்திரம் இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அது நிக்காது, ஏன்னா வரட்டு வைராக்கியம் பே, அதுக்கு அது வெறும் வைராக்கியம் மாத்திரம்னா எல்லாம் என்ன, எல்லாம் அனிச்சியம்தான், இதெல்லாம் என்ன, எல்லாம் அஸ்திரம் அப்படின்னா அது வெறும் வரட்டு வைராக்கியமா இருக்கும். அது கூட பகவத் விஷயத்திலே போக புத்தி வந்து இந்த வைராக்கியம் வரான், அதனால இது ரெண்டும் சேர்ந்து வரணுமா. அப்படி வரும்போதுதான் அந்த யோகியதைக்கு ஒரு பூர்த்திங்கிறது, அப்பதான் பகவத் அனுபவங்கிறது பூர்த்தியா நமக்கு கிடைக்கும். பகவான் கிட்டையும் ஆசை இருக்கு, யோக விஷயத்தையும் விட முடியல. அப்போ அப்பதனே அசைத்திட்ட குரங்கை போல் இருந்தீரேன்னு ஒன்று சொல்ற ஒரு சாதாரண தமிழ் பாட்டில, குரங்கு அப்படியே கையை உறவ முடியாது, பிடிச்சிக்க முடியாது, அப்படிங்கும் அப்படி பிடிச்சிருந்து அல்லாடி விட்டுடலாம் முடியும், ஆனா உறவ முடியாது, அது குரங்கு புத்தி கிடையாது, அதுக்குதான் பிடிச்சா விடாது சரி அப்படின்னா அதை எப்படி வச்சுருக்கணும் அதுவும் முடியாது. ஒரு சர்ப்பத்தை பிடிச்சுட்டு இருக்க குரங்கு அது உடவும் விடாது, ஆனா விஷயம் பயமா இருக்கு, அப்படியே மாட்டேன் அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. இந்த விட வேண்டியதை விடணும், பட்ட வேண்டியதை பற்ற வேண்டும் அப்படிங்கிற. அப்போ பகவத் விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இதையும் அனுபவிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னா அப்போ பகவத் விஷயத்துல குறவு வரத்தான். சுவாமி தேசிகன் சொல்ற என்ன ஆகும்னு கேட்டா தண்ணீர் துரும்பு அப்படிங்கிற, தண்ணீர் அழகா சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு குறவும் இல்லாமல் தீர்த்தம் சாப்பிடும் போது குடுக்குல போயிட்டு இருக்கோம் இல்லையோ, அழகா போயிட்டு இருக்கோம் இல்லையோ, நடுவில் துரும்பு வந்துருத்தான் மாட்டின்னு இடம், அந்த மாதிரி பகவான் அனுபவிச்சுட்டே இருக்கும்போது நடுவில் துரும்பு மாதிரி சம்சாரத்துல சில கஷ்டங்கள் எல்லாம் வரும், சம்சாரத்துல சில போகங்கள்லாம் தண்ணீர் துரும்பு மாதிரி வரும், அடிச்சுட்டு போகமா இருக்கும் அது விஷயம் வேற, ஆனா துரும்பு துரும்பு தானே, அந்த மாதிரி இது ஒரு தண்ணீர் துரும்புங்கிறார் சுவாமி. சுவாமி தேசியம் மாதிரி இருக்கோம் என்ன பண்ணா கேட்டான்னா சம்சாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் திருப்பி திருப்பி, ஆகாரம் உறக்கம் இதெல்லாம் தானே, இதெல்லாமே பகவத் விஷயத்துல சேர்த்து விட்டுறா, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் பரிசோஜனம் பண்ணி ஆகாரம் வரும், வெறும் போனோம் சாட்டோங்கிறது கிடையாது, பரிசேஜம் பண்ணி பிராணாயுஸ்வாக பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி பரிசேஜம் பண்ணி பிராணாயுஸ்வாக எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆகாரம் சாப்பிட்டு செய்யணும், எல்லாமே பெருமாளுடைய பிரசாதத்தை போட சொல்லி சாப்பிட்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு பிரசாதமாக ஏற்றுண்டு இப்படி பண்றேன். தூக்கம் கூட அப்படிதான், பெருமானையே நினைச்சு தூங்கி பெருமானையே நினைச்சு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால என்னன்னு கேட்டா அந்த தண்ணீர் துரும்பு இல்லாம இருக்கு, பட்டவாளுக்குள்ள தண்ணீர் துரும்போட கூட தீர்த்த பானம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பிள்ளான் சாதிக்கிறார்
இத்தர விஷய வைராக்கிய பூர்வமாக சகலேதர வைதிருஷ்ணியாவகமான தத் குண அனுபவ ஜனித்த நிரவதிக அதிசய ஆனந்த மகோகம் அப்படிங்கிற எம்பெருமானை அனுபவிக்கிறதுங்கிறது நிரதிசய நிரவதிக அதிசய ஆனந்த மகோகம். பெரிய பிரவாகம் அது, அளவில்லாத ஆனந்தம், பகவத் அனுபவ ஆனந்தம் அதே எம்பெருமான் நமக்கு கொடுக்கிறானாம். சகலேதர வைதிருஷ்ணியாவகமான இதை அனுபவிக்கும் போது மற்ற எதுவும் வேண்டாம் தோணுமா? அப்படி பகவானே அனுபவிச்சுட்டு இருக்கும்போது மற்றெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு அதுல வைராக்கியத்தை இதுவே உண்டு பண்ணும். இனிமே இது மூலமா வரக்கூடிய வைராக்கியம் இருக்கோ இல்லையோ அதுக்கு பெருமை அதிகம். தோஷத்தை பார்த்து வரக்கூடிய வைராக்கியம் ஒண்ணு இருக்கு, பகவத் அனுபவத்தை பார்த்து மிச்ச விஷயத்துல வர வைராக்கியம் ஒண்ணு இருக்கு. தோஷத்தை பார்த்து வர அனு வைராக்கியங்கிறது என்ன கேட்டா அது வந்து வரட்டு வைராக்கியம், அதுதான் பாகவதத்துல அடிக்கடி வரும். வைராக்கியம் அப்பித்தபாவம் நசோபதே ஞானமயம் நிரஞ்சனம். வைராக்கியம் கூட அக்ஷத பாவம் இல்லாமல் வைராக்கியம் வந்து வச்சிருக்கா சோபதி ஒண்ணுமில்லை சோபிக்க. அப்ப இந்த விஷயத்துல ஈடுபாடு, அதனால அங்க வைராக்கியம் பகவான் பகவான் விட்டு பிரித்து இருக்க முடியல. அப்ப மித்த விஷயங்களும் என்ன பண்றது, அதெல்லாம் உட வேண்டியது, அதுக்காக என்ன பண்றது, கோயிலுக்கு போக வேண்டாமா, பெருமாள் செய்ய வேண்டாமா, கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு அப்படி வந்த மாறும். அப்போ சகலேத்தர வைத்திருஷ்ணியத்தை எல்லா விஷயத்திலும் வைராக்கியத்தை உண்டாக்குறது இந்த பகவத் அனுபவம் ஆனந்தம்ங்கிறது ஆச்சரியமா இருக்கிறபடினாரு. அதை நமக்கு கொடுக்கறானாம் பகவான். இத்தர விஷய வைராக்கிய பூர்வகமாக இந்த விஷயங்களை வைராக்கியம் உண்டாக்கி இவன் வந்து நல்ல அனுபவத்தை கொடுக்கறான். ஏன்னு கேட்டானா அப்படி கொடுக்கறதே அதனுடைய சுபாவம். பகவானுடைய குணானுபவத்தை பண்ணும் போது மற்ற விஷயத்துல வைராக்கியம் வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சுபாவமே. ஆச்சரியமான விஷயம். அப்படி எம்பெருமான் கொடுக்கிறபடினாலே அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால நாம என்ன பண்ணணும் கேட்டான்னா வைராக்கியமும் வேண்டி இருக்கு, பக்தியும் வேண்டி இருக்கு, பக்தினா ஆனந்தமும் வேண்டி இருக்கு. அதனால நம்ம தோஷங்களையும் சொல்லணும், பகவத் குணங்களையும் சொல்லணும். இது ரெண்டையும் ஆழ்வார் சொல்ற அழகான ஒரு திருவாய் மொழியை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது ரெண்டும் கிடைக்குமா அப்படின்னா தெரியல, சொல்ல தெரியல. ஆனா ஒவ்வொரு பாசத்திலும் ரெண்டு விஷயம் இருக்கு. அதனாலதான் சுவாமி தேசியம் ரெண்டு ஸ்லோகம் போட்டேன். ஒண்ணு தோஷத்தை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம், நம்மளுடைய தோஷத்தை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம், பகவானுடைய குணத்தை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம். ஒரு திருவாய் மொழிக்கு ஒரு ஸ்லோகம் தான் இருக்கும், ஆனா இந்த திருவாய் மொழிக்கு ரெண்டு ஸ்லோகம். ஏன்னா ஆழ்வார் வந்து ரெண்டு விஷயத்தையும் வச்சிருக்கேன், ஒவ்வொரு பாட்டிலுமே ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் வச்சிருந்துருக்கேன். நமக்கு ரெண்டும் உத்தேசமா இருக்கு. தன் தோஷத்தை ஒருத்தன் உணராத வரை உபயோகப்பட மாட்டான். சில பேர் தன் தோஷத்தை வர மாட்டான், அடுத்த தோஷத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கும், அது இன்னும் மோசமானது. அது மாதிரி நமக்கெல்லாம் எப்படி அனுசந்தானம் பண்ணணும்ங்கிற தெரியும் மொழி. இரண்டாவது பாசுரம், கொள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதில தந்திடும் என் வள்ளலேயோ வையங்கொண்ட வாமனாவோ என்றென்று நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டான் கள்ளமாயா உன்னையன் கண்காண வந்தியாயே. எம்பெருமானே நல்ல இரவிலும் நடு ராத்திரியிலும் நல்ல பகலிலும் உட்பட எப்பொழுதுமே நான் உன்னையே நினைத்து ஓலமிட்டு கொண்டிருக்கிறேன். என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? கொள்ள மாளாத இந்த வெள்ளத்தை கொடுக்கக்கூடியவனே, அதுவும் கோது இல்லாமல் தோஷம் இல்லாமல் பிற விஷயங்களை வைராக்கியத்தை உண்டாக்கி உன்னுடைய அனுபவ ஆனந்தத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய வல்லவே, அன்று வாமனாவதாரம் எடுத்து உலகத்தை எல்லாம் அளந்த எம்பெருமானே, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இரவிலும் பகலிலும் ஓயாமல் உன்னையே பாடிக்கொண்டு நான் இருக்கிறேன். அப்படி நான் ஓலமிட்டால் நீ உடனடியாக வந்து நிறத்தி செய்ய சுந்தரமான உன்னுடைய திருமேனியை என் கண்கள் காணும்படி நீ கொடுக்க வேண்டும். ஆச்சரியமானவனே, கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் என் மனசிலே வந்து குடிகொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமானவனே, என் கண்கள் காணும்படி வந்து அருள வேணும், உன்னை தந்தருள வேணும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல முதல் வரையில
கொள்ளமாலா கொள்ளமாலா இன்ப வெள்ளம் கோதில சந்திடும் வள்ளலேயோ அப்படின்னு. கோதில கோதில் இல்லாமல் தோஷம் இல்லாமல் அனகமாக இன்பத்தை நமக்கு கொடுக்கறானாம் பகவத் அனுபவ ஆனந்தத்தை. பகவத் அனுபவ ஆனந்தத்துக்கு கோது இதுவா இருக்கும் அப்படின்னா தோஷம் என்னன்னு கேட்டா அதான் அழகா சொல்றேன். பிற விஷயத்த அனுபவம் கூறு சேர்த்து வருதான் இதுக்கு தோஷம். இத்தர விஷய வைராக்கிய பூர்வகமாக பிற விஷயத்துல வைராக்கியம் பகவத் விஷயத்துல ஆனந்தம் அப்படின்னா அது கோதில்லாமல் சுத்தமாக வரக்கூடியது அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு வந்த மாதிரி வரக்கூடியது என்பதாக இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட ஆனந்தம் தான் எந்திரமான நிறைத்து செய்ய பிரம்மானந்தம் அப்படிங்கிறது அனந்தமா இருக்கும். அதனால கொள்ளமாளா இன்ப வெள்ளம் கோதில தந்திடும். அனுபவிக்க அனுபவிக்க அவதியே இல்லாததான ஒரு ஆனந்தம் அனுபவிச்சேன்னா ஒரு புரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், போரும் ஆகாரமா இருக்கட்டும் விவகாரமா இருக்கட்டும் போரும் அப்படின்னு தோணும். ஆனால் எத்தனை தடவை பகவானை நிரந்தரமா சேவிச்சுட்டே இருந்தாலும் நிரந்தரமா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கொள்ளம் ஆளாத இன்ப வெள்ளம் பிரவாகம் எப்படி வந்துட்டே இருக்கும் கங்கா நதியில விடாமல் பிரவாகம் வந்துட்டு இருக்கா மாதிரி பகவத் அனுபவ ஆனந்தம்னு ஆரம்பிச்சிருக்கணும். அது விடாமல் வந்துட்டு இருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா ஒரு அழுப்பு வர ஒரு செழுப்பு வர அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கும். தோஷம் இல்லாத ஆனந்தத்தை கொடுக்க முடியும். கோதில தந்திடும் என் வள்ளலேயும் என்னுடைய பரமோதாரணே நிறுத்திசைய ஆனந்த மகோபத்தை எனக்கு தந்தருளின என்னுடைய பரமோதாரணே அப்படிங்கிற பரம அவதாரியம். ஏன்னா பகவான் உதாரணா இருந்து கொடுக்கறான் அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நிறைய கொடுக்குறான். அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஆகாரம் வேணும்னா ஆகாரம், வஸ்திரம் வேணும்னா வஸ்திரம் அப்படி கொடுத்துருக்கான். எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது என்னன்னு கேட்டா ஆனந்தத்தை கொடுக்குறானா அதுதான் முக்கியம். நீ எதை கொடுத்தா என்ன மனசுல நிம்மதியா ஆனந்தமா இருக்க முடியுறதா? பைசாவெல்லாம் கொடுத்து கூட ஆனந்தம் இல்லாமல் இருக்கா? நன்னா பைசாவெல்லாம் ஆகார வஸ்துக்கள்லாம் இருந்தா கூட சாப்பிட முடியாமல் இருந்தா ஆனந்தம் இல்லாம இருக்கு. ஆனந்தங்கிறது இந்த பைசாவும் நாளையோ மற்ற நாளையோ வருது இல்லையே, அதனால வரணும்னு தலைவிதி இருந்தா தான் வரும். லேட்டா வராது, லேட்டா அது மாத்திரம் இருக்கும். எத்தனை நேரம் சுகர் வந்துச்சுன்னா சுகர் சாப்பிட முடியாது, அப்புறம் சுகர்னால அப்புறம் ஸ்வீட்டு சாப்பிட்றதால வர ஆனந்தம் போச்சு. அப்படியே எப்போது யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டா கூட ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இதுதான் உதாரணம். இதே மாதிரிதான் எல்லாமே. ஆனா பகவான் கொடுக்குறான் கொடுக்குறான்னா ஐஸ்வரியத்தை கொடுக்குறானோ அதை கொடுக்குறானோ அதை கொடுக்குறானோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனந்தத்தை கொடுக்குறாங்கிறத பெரிய விஷயம். ஒருத்தர் சந்தோஷமா வச்சிருக்கானா அதுதான் பகவானுடைய பெரிய விஷயம். அதுல எனக்கு எந்த சந்தோஷத்தை கொடுத்தானோ கொள்ள மாடா இன்ப வெள்ளம் கோதில் இருந்து எந்த வித தோஷமும் இல்லாமல் சம்சார விஷயத்தை அனுபவித்தா எத்தனையோ தோஷங்கள் ஒரு தோஷமும் இல்லாமல் அதாவது போரும் போரும் அப்படின்னு தோண முடியாத தோஷம் இருக்கு. இப்படிதான் சாப்பிட முடியும், ஓரளவு தானே சாப்பிட முடியும், அதிகமாக சாப்பிட வைக்கிறதுதான். அப்ப அதுக்காக பயந்து போரும் வைக்காதான் இருக்கட்டும். அதிகமாக பணம் டாக்ஸ் கட்டணும், இன்னும் அதிகமாக பணம் ஜெயிலில் போடணும். அதனால என்ன பண்ணணும் கேட்டால் ஒரு லெவலில் நிறுத்தியும். ஆனால் பகவத் அனுபவம் மாத்திரம் நம்பியாதுக்கு கொள்ள கொள்ள மாளாமல் வந்துட்டு கொள்ள மாளா இன்ப வெள்ளம் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை யார் யாருக்கு கொடுத்தியும்? அப்படி எனக்கு கொடுத்தவனால நீ தான் பரம உதாரணன் அப்படிங்கிற ஆனந்தத்தை கொடுக்குறவன் தான் உதாரணம் உண்மையிலே. அப்படி கொள்ள மாளாத இன்ப வெள்ளம் எனக்கு தரக்கூடிய நீ பரம உதாரணன். வள்ளலேயோ வையம் கொண்ட வாமனாவோ என்றென்று. அது மாத்திரம் இல்ல, வாமன அவதாரத்திலே இந்த பூமி எல்லாம் எடுத்துக் கொண்டவர். இது எதுக்காக இங்க சொல்றாரு அப்படின்னா பரம உதாரன் சொன்னார். அந்த பரம உதாரணா இருக்கக்கூடிய இப்ப யாத்திரனா மாறிட்டான் திடீர்னு. அவரை மகாபலியை உதாரணாக ஆக்கி பூமி மொத்தத்தையும் கொடுக்கக்கூடிய பரம உதாரணா மகாபலியை ஆக்கி இவன் கையில் யாச்சனம் பண்ணி வையம் கொண்ட வாமனாவோ என்ற வாமனாவோ இதான் ஓங்க ஓன ஆச்சரியம் என் வள்ளலேயோ வாமனாவோ என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் எனக்கு போய் எல்லாத்தையும் கொடுத்தானே என்ன? உன்னுடைய தாத்திருத்துவ லட்சண ஸ்வரூபத்தை அந்நிசாகரித்து கொண்டு ஆசிரியருடைய அபேட்சிதத்தை செய்தருளா நிற்கும் ஆசிரித வத்சலேனே வத்சலனே ஓ என்றென்று அப்படிங்கிற ஆசிரித வத்சலன் ஆசிரியர்களுக்காக இது வேணா பண்ணுவாங்க. தாத்திருத்துவ லட்சண ஸ்வரூபத்தை அந்நதாகரித்துக் கொண்டு எம்பெருமானாலே தாத்தா தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்கா.
இதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் தான் கோயிலுக்கு போறான். கடவுள் கிட்ட வேண்டிக்கோ அவர் கொடுப்பார், அவர்கிட்ட வேண்டிக்கோ ஏதாவது சின்ன வயசுலயும் சொல்லி இருக்கிறார், நீ பெருமாள் கிட்ட வேண்டிக்கோ அவர் கொடுப்பார். என்னென்ன பெருமாள்னாலே கொடுப்பார், கொடுக்கறதுக்காக தான் இருக்கார் அப்படின்னா இருக்கு. அந்த தாத்திருக்கும் அவனுடைய சுரூபமா இருக்கு. இன்னொருத்தர் கேட்டா கொடுப்பாரோ மாட்டாரோ, ஆனா பெருமாள் கிட்ட கேட்டா கொடுப்பார். அப்ப நாமெல்லாம் கேட்கிறவர்கள் யாரு, ஜீவர்கள் மொத்த பேரும் எம்பெருமான் கிட்ட போய் கேட்கிறவர்கள், யாசனம் பண்றவர்கள், அவர் கொடுக்கிறவர் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப மாத்திட்டார், அவர் வந்து யாசனம் பண்றார், ஒரு ஜீவனை கொடுக்க வைக்கிறார் அப்படின்னா இதுதான் ஆசிரித்த வாத்சல்யம். தன்னுடைய பக்தனுக்காக எதை வேணா செய்வார், தன் சொரூபத்தையே மாத்திப்பார். என்னைக்காவது கொடுக்கிறவர் போய் யாசகரா மாறுவாரா, எங்கேயாவது நடக்குமா லோகத்துல? கொடுக்கிறவர் கம்பீரமா கொடுத்துட்டுதான் இருப்பார், அவர் போய் யாசனம் பண்ணிய அவசியம் இல்லையே. ஆனால் ஒரு மகாபலிக்காக, ஒரு மகேந்திரனுக்காக தன் சுரூபத்தையே மாற்றிந்து இருக்கக்கூடிய பகவான் தாத்திருத்வலட்சண சுரூபத்தை அந்நியதாகரித்துக் கொண்டு அதே மாற்றி ஆசிரியருடைய அபேட்சிதத்தை செய்தருளான் இருக்கும். இந்திரன் வந்து கேட்டான் எனக்கு வேணும்னா, சரி அவனுக்காக மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக இவர் யாச்சனம் பண்ணி இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட வாத்சல்யம் பிரீதி ஆசிரிய வத்சலனே ஏகோ என்று சம்சேஷத்தாலே போக்க கடவ அழகிய காலம் எல்லாம் நான் இருந்து ஓலமிட்டால், எல்லா காலமும் இருந்து நான் ஓலமிட்டிருக்கேன். நள்ளிராவும் நண்பகலும் ராத்திரியும் பகலுமாக அல்ல, நடுராத்திரி கூட ஆகட்டும், நடுப்பகல் கூட இருக்கட்டும், நான் ஓலமிட்டிருந்திருக்கேன். இந்த இந்த மாதிரிலாம் சொல்லி என் வள்ளலே ஐயோ வையம் கொண்டயம் வாமனாவோ அப்படிலாம் சொல்லி நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டார், நான் ஓலமிட்டார் இல்ல நான் இருந்து ஓலமிட்டார், அது என்ன நான் இருந்து நான் ஜீவித்திருந்து அப்படின்ற அழகா, நான் உன்ன ஓலமிடுறதுக்காக நான் ஜீவிச்சிருக்கேன், நான் ஜீவித்திருந்து ஓலமிட்டால் அப்படிங்கிற இப்படி சொல்லி சொல்லி மத்திய ராத்திரத்திலும் தத் சம்சேஷார்கமாம் படியான நல்லதான பகலிலும் நான் ஜீவித்திருந்து ஓலமிட்டால் அப்படின்னு. அதாவது நள்ளிராவும் நண்பகலும் இந்த ராத்திரி பகல் இது ரெண்டும் எதுக்காக இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய அனுபவிக்கிறதுக்காக இருக்கான். அதனால எம்பெருமானுடைய சம்சேஷத்தினாலே போக்க கடவ அழகிய காலம் எல்லாம் அப்படிங்கிற பகல்ல வந்தா ராத்திரியான தூங்குறோம், பகல்ல ஆனா கிருஷ்ணனை பார்க்கலாம், எம்பெருமானை அனுபவிச்சுருக்கலாம், எம்பெருமானுக்கு சைங்கரியம் பண்ணலாம். அப்படியாக தொத் சம்ஸ்லேஷார்கமாம் படியான நல்லதான பகலிலும், அதாவது பகல நண்பகல் சொல்லிருக்கார் அதுவார், நண்பகல் அப்படின்னா நல்ல உச்சி வேலை அப்படின்னு அர்த்தம் இல்லை, நல்லதான பகல் அப்படின்னு அர்த்தம். பகல் இருக்க நல்லது அப்படின்னு கேட்டா எம்பெருமானை அனுபவிக்க முடியும், நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும், ராத்திரி வேலையில தூங்குதான் முடியும், கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியாதே. அப்படியாக நள்ளிராவும் அப்படிங்கிறார், நள்ளிராவும்னா நடுராத்திரின்னு அர்த்தம், நடுராத்திரி கூட கத்தின்னு இருக்கோம், நடுராத்திரி எல்லாரும் தூங்கிடுவோம், ஒன்று ராத்திரியில முடிச்சுட்டு இருப்போம் எல்லாரும், பூர்வ ராத்திரியும் பெயர் ஆறுலேருந்து ஒன்பது அது முடிச்சுட்டு இருக்கும், அப்புற ராத்திரியும் பெயர் அது பின்மாலை மூணுலேருந்து ஆறு அதுவும் சாத்விகர்கள்லாம் முடிச்சுட்டு இருப்போம், நடுப்பட்ட காலம் இருக்கும் இல்லையோ மத்திய ராத்திரம் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் எது சொல்கிறாங்கன்னா நடுவில் ரெண்டு நாளையும் மத்திய ராத்திரம் பெயர் அந்த மாதிரி சமயத்தில் அப்போ வந்து எம்பெருமானை குறித்து நான் கூவிந்திருக்கேன் தூக்கம் வராமல் அப்படிங்கிற நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்து ஈயாயே, கள்ளமாயா அப்படிங்கிறார் எம்பெருமான், ஆச்சரியமானவனே கள்ளமா இருக்கிறவனே என் மனசுல வந்திருக்கவனே அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கான், என் கண்ணுக்கு தெரியாம நீ வருதியா வருதியா பார்த்துருக்க, ஆனா ஒரு பக்கமாக தான் வந்திருக்கான், என் கண்ணுக்கு தெரியாமல் என் மனசுக்குள்ள வந்திருக்கான் அதனாலே கள்ளமாயா அப்படிங்கிற கல்ல நேர பார்த்த விஷயம் தானே மனசுக்குள்ள வரும் பொதுவாக, ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்கானா, கண்ணுக்கு தெரியாதே மனசிலே இருக்கிற ஆச்சரிய பூதனா என்று இப்படி வந்து சீக்கிரமாக வந்து நேர்த்தியே சுந்தரனான உன்னை என்னுடைய கண்கள் காணும்படி தந்தருட வேணும் ஈண்டு என வந்து என் கண்களுக்கு உன்னை காட்டி தந்தருளாய் என்கிறார் அப்படிங்கிற என் கண்ணுக்கு நீ பார்க்கணும், நீ தேவதாரணம் மனசுல இருந்தா போறாது என்பதாக இருக்கும்,
நள்ளிராவும் நண்பகலும் ஆழ்வார்களோட ஒருவேளை காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அறிவு செய்ய வேண்டாம். காலமெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் நல்ல காலம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற காலமே நல்ல காலம் தான். நித்தியமே கைங்கரியம் பண்ணா நித்தியமே நல்ல காலம். இன்னைக்கு நல்ல காலம் பெருமாளுக்கு கைங்கரியம். ஆனா ஆச்சாரியர் இருக்கிற இன்னைக்குமே நல்ல காலம் தான். இன்னைக்குமே தான் கைங்கரியம், நல்ல நாள் கெட்ட நாள்னு ஒண்ணு கிடையாது. நித்திய கைங்கரியம் விடாது பண்ணிட்டு இருப்பார். அதனால அந்த காலத்துல காலத்தை கொண்டாடும் போது நல்லன்னு சொல்றாரு அப்படிங்கிற அழகான விஷயம் அதான் புல்லாம் சாதிக்கிறார். சம்சேஷத்தாலே போக்க கடவுள் அழகிய காலம் எல்லாம் ஆழ்வார் பொதுவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணின் இதுவரை இருந்த காலம் கைங்கரியம் பண்ணாது போயிட்டோம். இனிமே வரக்கூடிய காலம் எல்லாம் கைங்கரியமா. அப்போ இதுவரை இருந்த காலம் கைங்கரி பண்ணாம விட்ட முடியும் அந்த இடவெல்லாம் தீரும்படியாக. இனிமேல் என்ன விசேஷமா கைங்கரியமா, ரெண்டு நாளா பட்டினி இருந்தவங்க சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிடணும், அந்த மாதிரியாக பட்டினி இருந்து சாப்பிடணும். அந்த மாதிரியாக இதுவரைக்கும் கைங்கரியம் இல்லாமல் இருந்து இழந்து இருந்தும் நாம அது தீரும்படியாக திருவேங்கர மலையில போய் கைங்கரியம் அப்படிங்கிற கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் கைங்கரி காலத்தை அழகியதாக்கி கொண்டு கைங்கரியமான். இந்த காலம் எனக்கு ஒரு காலம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு அதை அனுபவிக்கணும். எம்பெருமானுக்கு கைங்கரியம்ன்றதுக்கு ஒரு அழகான காலம் கிடைச்சிருக்கு. பகல் வந்தா பகல் காலம் உண்டு, சாயங்காலம் வந்தா ராத்திரி சாயங்கால காலம் உண்டு. அப்போ அந்தந்த வேளையில எம்பெருமானுக்கு செய்யற கைங்கரியம் செய்யலாம். இப்படியாக எல்லாமே நல்ல காலம். அதனால்தான் நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்தோலம் விட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்தியாயே ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்த நன்கொள் தாவி வையம் கொண்டயந்தாய் தாமோதரா என்றென்று கூவி கூவி நெஞ்சுருகி கண் பனி சோர நின்றாள் பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே. நான் உன்னையே கூவி கொண்டிருக்கிறேன். திருவடிகளாலே தாவி தாவி அன்று உலகத்தையெல்லாம் அளந்து அதை தனக்காக ஏற்றுக்கொண்ட என்னுடைய சுவாமியானவனே தாமோதரனே உரலோடே கட்டலாம்படி எல்லாருக்கும் பவ்யனாக நின்ற தாமோதரனே என்று இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கூவி கூவி நெஞ்சு உருகி கண் பனி சோர கண்ணில் நீர் சோர நான் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் அப்படி நிற்கும் போது நீ நேரே முன்னாடி வந்து பாவி என்று ஒன்று சொல்ல மாட்டாயா? பாவி நீ மகா பாபிஷ்டன், உனக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன் என்று ஒரு வார்த்தை அந்த வார்த்தையாவது நீ சொல்ல வேணும். பாபிஷ்டன் அப்படிங்கிற வார்த்தையாவது நீ வந்து சொல்லிட்டு போகணும். ஆனால் அப்படியும் நீ சொல்லாமல் இருக்கிறாயே, உன்னிடம் அந்த வார்த்தை கூட கேட்க முடியாதபடி நான் மகாபாபிஷ்டன். ஈவே இல்லாத அழிவே இல்லாத தீவினைகள் ஆயிரக்கணக்கில் செய்தேன் போலும் நான் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். எப்பவுமே உண்டு இல்லை ரெண்டுல ஒன்று தெரிஞ்சுட்டா பரவாயில்ல, உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இது ரெண்டும் தெரியாம இருந்தா பெரிய கஷ்டம். ஆழ்வார் எம்பெருமானை குறித்து அலற்றி கொண்டிருக்கிற பாவி உனக்கு கிடையாது அப்படின்ட்டா கதை முடிவு சொல்லு. ஆனா அதை கூட சொல்ல மாட்டார் அப்படின்னா அப்போ காத்துட்டே இருக்கணும். பெரியவர்கள் வீட்டுல காட்டுட்டே இருந்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஒண்ணும் ஒன்றும் தெரியணும் இல்லை இல்லைன்னு தெரியணும் எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு தோணும் இல்லையே. அதான் சொல்ற பாவி நீ என்று ஒன்று சொல்லார், என்னை பார்த்து நீ பாவி அப்படின்னு சொல்லாம இல்லையே, அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாவியே காண வந்து நான் காணும்படியாக என் முன்னாடி வந்து பாவின்னு ஒன்று சொல்லலையே. அப்போ இவே இல்லாமல் முடிவே இல்லாமல் எத்தனையோ பாப்பம் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஒரு ஒரு முடிவு இருந்தா ஏதாவது ஒரு ஒரு ரீதி வரணுமோ இல்லையோ. பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியே காண வந்து நாரத மகரிஷியானவர் முன்னாடி அவருடைய பூர்வ ஜென்ம சரித்திரம் ஒன்று சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல. அதுல இந்த நாரத மகரிஷி சின்ன குழந்தையா இருக்கும்போது சின்ன பையனா இருக்கும்போது அம்மாவோட கூட இருந்திருக்கும். அம்மா
அவர் ஐச்சின்னு போய் மகரிஷிகள்லாம் இருக்கிற இடத்துல அங்க இந்த குழந்தைய உட்காந்து வச்சு இவன் நம்ம வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த மகரிஷிகளுடைய அனுகிரகம் கிருபா கடாட்சம் அதெல்லாம் கிடைச்சு, அதனால கொஞ்சம் ஞானங்கள் எல்லாம் பிறந்து அதை வச்சு பகவான் நாம கீர்த்தனங்கள் எல்லாம் பண்ணி பகவானை குறிச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. மானச அனுபவம், மனசுக்குள்ளேந்து இருக்கக்கூடிய பகவான் வந்து இவருக்கு அழகா காட்சி கொடுக்கற, இவர் தியானம் அடைந்திருக்கார். அப்ப என்ன ஆகும், ஒரு அசிரியர் வாக்கு ஒண்ணு வந்தது, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன், அடுத்த ஜென்மத்துல அனுகிரகம் பண்றேன், அது வரைக்கும் நீ தியானம் பண்ணின்றது அப்படின்னு அசிரியர் வாக்கு வந்தது. நான் சரி அப்படின்னு சந்தோஷமா இருந்துட்டேன். புருஷன் தெரிஞ்சு தெரியும் இந்த ஜென்மத்துல அவர் கிடைக்க மாட்டார் பகவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தெரியும். சரி இங்க அடுத்த ஜென்மம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்து அடுத்த ஜென்மத்துல அவர் நாரதராஜன் அப்போ வரும்போது பகவானை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி தபஸ் எல்லாம் கூட பண்ணல. பேர் வீணை வச்சுட்ட தேவதத்தாமி மாம் வீணாம் பெருமானே ஒரு வீணையை கொடுத்துட்டான். அந்த வீணை கையில் எடுத்து பகவான் நாம திருடு எப்ப வேணா பெருமாளை போய் பார்த்து நாராயண நாராயணன் சொல்லியிருக்கேன். பார்க்கறதுல போய் பார்க்கற, காரிய வைகுண்டத்துல போய் பார்க்கற, நான் முதல்ல இல்லைன்னு தெரிஞ்சிட்டு அவர்கள் ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன் இல்லைன்னு சொல்லிட்டானே ஒன்றும் சொல்ல வேண்டாமா அப்படின்னா யோகிதை இல்லையும் அதனால இல்லைன்றான். இந்த இந்த ஜென்மத்திலே என்னை பார்ப்பதற்கான யோகியதை உனக்கு வரல, ஏதோ தபஸ் பண்ணிட்டா வந்துருமானா இந்த யோகியதைங்கிறது, அதனால இந்த பக்தி பூர்த்தியா வரணும் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரியாக பாவினி என்று ஒன்று சொல்லாய், நீ பாவிடா உனக்கு போய் நான் எப்படி கட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்னு சொன்னேன்னா அது போய் நான் கிட்ட சொல்லேன் இந்த மாதிரி நேரம் வந்து சொல்லிட்டேன் நீ பாவியும் சொல்லிட்டேன் இல்லைன்றிருக்கலாம் முடியும், அது கூட சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு இந்த பாட்டினுடைய அர்த்தம். ஈவிலா அதாவது பாவி வையம் கொண்ட எந்தாய், இம்பெருமானை பத்தி பாடும்போது பாவி வையம் கொண்ட எந்தாய் மனுஷாதி ரூபேண அபரியந்த திவ்ய அவதாரங்களை பண்ணி காவி வையம் கொண்ட எந்தாய் அப்படிங்கறது முன்னாடி சொன்ன அதையே முன்னாடி வாமன அவதாரம் சொன்னார் இல்லையோ, அப்ப யாச்சிச்ச வைபவம் சொன்ன, இப்ப திரிக்கிறோம் அவதாரம் சொல்றேன். காவி வையம் கொண்ட எந்தாய் உலகத்தை எல்லாம் காவி ஒரே அடியால் காவி உலகத்தை எல்லாம் தன்னுடையதாக ஆக்கி கொண்டவனே அப்படின்னு வையம் கொண்ட வாமனாவோ அப்படின்னு போன பாட்டு வையத்தை எல்லாம் சீகரித்து கொண்ட வாமனனே அங்க யாச்சனம் மன்னதி சொன்னது, இங்க திரிக்ரம அவதாரத்தை சொல்றது தாவி அப்படின்னால திரிக்ரம அவதாரம் தான். திரிக்ரம அவதாரத்துல வையம் கொண்ட தாவி வையம் கொண்ட எந்தாய் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா வையத்தை எல்லாம் உலோகத்தை எல்லாம் எடுத்துட்டான் பகவான் வாமனாவதாரத்துல எடுத்துக்கலையே, அப்ப எப்படி வையம் கொண்ட வாமனாவோ அப்படின்னு சொன்னாருன்னா வையம் கொண்டானா ஏற்றுக்கொண்டு தானம் வாங்கிட்டாரு இல்லையே, தானம் வாங்கினாலே இவருடைய ஆயிற்று. வாமன பெருமாள் யாசனம் பண்ணி மகாபலி இருந்து அவர்கிட்ட இருந்து அவ மாமி ராஜபத்தினியா இருக்கக்கூடியவள் இந்தியாவிலிருந்து அவள் ஜலம் சேர்க்க தானத்தை வாங்கிட்டுட்டார். தானத்தை வாங்கினா வையத்தை வாங்கிட்டதா தானே அர்த்தம், மூவடி மண் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். எப்பவுமே இந்த பூதானங்கள்லாம் இருக்கையோ அதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு ஜலம் சேர்க்கிறதா, வேற உங்க பூமியை கையில எடுத்து கொடுக்க முடியாது, 10 ரூபாய் இருந்தா கையில எடுத்து கொடுக்கலாம், பூமியை கையில எடுத்து கொடுக்க முடியாது, தரேன்னு சொல்லிட்டு கையில நீர் சேர்த்துட்டா பூதானம் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அதனால அதை பண்ணிட்டாங்களோ அப்ப பூதானம் ஆயிடுச்சு, 3 அடிமன் தந்துட்டான், இந்த 3 அடிமன் மிக அளந்து எடுத்துக்கும் அவ்வளவுதான். அது அவர் திரிக்ரம அவதாரத்தை எடுத்துக்கும், அதனால அங்கேயே வையம் கொண்ட வாமனான், இங்கேயும் வையம் கொண்ட திரிக்ரமன் தான். தாவி வையம் கொண்ட எந்தாய் இந்த ரெண்டு கொண்டக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல அந்த வையம் கொண்ட அப்படிங்கிறது மகாபலிக்கா, மகாபலி தானம் பண்ற நான் வாங்கிட்டேன் மகாபலிக்கு பெருமை சேர்க்கறதுக்காக, தானே போய் யாச்சக நான் போய் நின்று இப்ப வையம் கொண்டது எதுக்காக அப்படின்னா மொத்த பேரும் என்னை சேர்ந்தவர்கள் காமிக்கிறதுக்காக, எல்லாரையும் அனுபவித்தேன் இந்த சேதனா சேதன பிரபஞ்சம் மொத்தம் எனக்கு அதீனம், இது என்னுடையது அப்படின்னு காமிக்கிறேன். முன்னாடி என்னுடையதுன்னு சொல்ல மகாபலி தன்னுடையதுன்னு சொல்லிட்டு மகாபலி தன்னுடைய இதுன்னு சொல்லச்ச அது இல்லைங்கிறதுக்க காமிக்க போறார். அப்ப அவங்கிட்ட இருந்து யாசனம் வாங்கி தன்னு சொல்ல வாங்கிட்டார், இப்ப வந்து
இது மொத்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னு வையம் தன்னதாக கொண்டனும் தன்னுடையதாக ஆக்கி கொண்டனும். சாவி வையம் கொண்ட எந்தாய் என் தந்தையே, அதாவது அன்னைக்கு திரிக்கிறோம் அவதாரத்துல லோகத்தை எல்லாம் ஆட்கொண்டு என்னையும் ஆட்கொண்டது, ஏன்னா அன்னைக்கு வையம் அளந்த போது நானும் தான் நிற்கிறேன், நானும் உன்னை சேர்ந்தவன் அப்பயே புரிஞ்சு தாமோதரா என்றென்று, அதுக்கப்புறம் தாமோதரா அப்படிங்கிற அதாவது கயிற்றாலே கட்டுண்ட பண்ணியதுமாய் யசோதை பிராட்டியானவர் கயிற்றாலே கட்டினார். உருளால் உருளோடே கட்டலாம் முறை ஆசிரியருக்கு அத்தியந்த பகுதிய நான் அவனே போன பாட்டையாவது யாகரணம் பண்ணான், இந்த பாட்டில் கட்டியே போட்டார். அந்த அளவு ஆசிரியர்களுக்கு பகவனாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கார். இதெல்லாம் எப்ப அவனுடைய பெருமையா சொல்றேன், அவனுடைய திவ்ய குணங்களே எல்லாம் சொல்றேன். என்றென்று கூவி கூவி நெஞ்சுருகி கண்பணி சோரன் என்றால் வாயாலே கூவி மனசினாலே உருகி சரீரத்தினாலே கண்ணில் ஜலம் விட்டு இதெல்லாம் இருக்கு எல்லா விதமும். கண்பணி சோரன் என்றால் கண்பணினா கண்ணீர் அர்த்தம். பாவினி என்று ஒன்று சொல்லாய், நீ வந்து பாவியன் காண வந்தேன், பாவியான நான் முன்னாடி வந்து பார்க்கும்படியாக முன்னாடி வந்து நின்று பாவி நீ என்று ஒன்று சொல்லார். நீ பாவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும், நீ பாபிஷ்டன் என்ற என்னாகிலும் ஒரு வார்த்தை சொல்ல வேணும் அப்படிங்கிற வேணும் ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு. ஆனா இவர் சொல்லச்ச ஆழ்வார் சொல்ல ஆழ்வார் சொல்லச்ச பெருமாள் வந்து சொல்லலையா சரிதான் அப்படின்னு நேரம் வந்து உனக்கு என்ன வேணும் அவ்வளவுதான் நீ பாபிஷ்டன் சொல்லதான் நீ பாபிஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அது சொல்லலையாம், அதனால இவருக்கு இன்னும் கஷ்டமாச்சு. அப்படியே நீ சொல்லலையோ இல்லையோ அப்ப நான் இன்னும் பாபிஷ்டன் தெரியவில்லை. பின்னையும் எம்பெருமான் ஒன்றும் சொல்லாமையிலே இப்படி எம்பெருமான் என்னை உபேட்சி கீட்டி ஓரொன்றே கால தத்துவம் எல்லாம் அனுபவித்தாலும் மாளாத பாபங்கள் எத்தனை ஆயிரம் செய்தேனோ என்கிறார். ஏதோ கொஞ்ச பாபம் பண்ணிருந்தா பரவாயில்ல, ஆனா எத்தனை ஆயிரம் பாபம் சொல்லிருக்கோம், ஒவ்வொரு பாபமும் கால வருஷம் அனுபவிக்கணும் எத்தனையோ வருஷம். பராசர பட்டர் சொன்ன மாதிரி யத் கல்பனிதானுபவேன சக்கியம் தத் கல்விஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே, ஒரு க்ஷணத்துல பண்ற ஒரு பாபம் இருக்கையும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா ஒரு கல்பகாலம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மகாபாபம், அதான பாபம் கிடையாது, பெரிய பாபம் பண்ணி அதனுடைய பலத்தை கல்பகாலங்கள் அனுபவித்தாதான் தீர்க்கும். ஏவம் இந்த மாதிரியான பாபம் சதா எப்பவுமே பண்ணிடுறாங்க, ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம், அந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருந்தானா இவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு கால கணக்கே போறார், காலத்தை வச்சுன்னு எத்தனை வருஷம் வரும் அப்படின்னா ஏதோ கணக்கு போடுறா, கலிகாலம் அப்படின்னா 432,000 வருஷம் அடுத்து இப்படி ஒண்ணுனா கணக்கு போடுறா, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு தீட்டா கூட இந்த பாப கணக்கு தீர மாட்டேங்கிறான், அதை அதையும் தாண்டி போடுறான். அப்போ காலக்கணக்கையும் மீறி இந்த பாப கணக்கு இருக்கும் இல்லையா, அதனாலதான் இவிலாத தீவினைகள் எத்தனை செய்த நன்கொள் இவே இல்லாமல் முடிவே இல்லாமல் ஒரு நாசமே இல்லாமல் ஈவுன்னு சொல்றான், கணக்குல ஈவுன்னு சொல்லுவான். ஈவுனா என்ன கேட்டா இந்த வகுப்பு ரொம்ப அப்போ 10 2 உங்க அவங்க 10 2 5 தான் ஈவு, 11 2 5 ஈவு 1 மீட்டிங் தான் வேண்டது. இப்போ அந்த மாதிரியாக இதை இந்த இவனுடைய பாப்பம் இருக்கொல்லியோ இவனுடைய பாப்பத்தையும் இவன் அந்த வருஷம் இருக்கொல்லியோ அந்த வருஷத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 1000 பாபம், அதாவது இந்த ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் இந்த ஜென்மத்தில் 1000 பாப்பம் இவன் தீட்டுக்கணும் அனுபவிச்சு, அடுத்த ஜென்மத்தில் 1000 பாப்பம் தீக்கணும், அடுத்த ஜென்மத்தில் 1000 பாப்பம் தீக்கணும், இப்படிதான் கணக்கு. இப்படி கனெக்ட் பண்ணி தான் எம்பெருமான் வந்து சிருஷ்டி பண்றான், இந்த ஜென்மத்தில் 1000 பாபம் தீக்கட்டும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் கேட்டா, இதே மாதிரி இந்த பாபங்கள்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு எத்தனை ஜென்மங்கிறதையும் கனெக்ட் பண்ணி வச்சு அதை டிவைட் பண்ணி ஈவு வந்ததுன்னா ஓரளவு தெரியும் ஓ இவ்வளவு அப்படின்னு கேட்டு இவே வரமாட்டேங்கல்ல, அதான் ஈவில அது தீவிர அது இருந்தே போயிட்டே இருக்கு, காலத்தை காட்டிலும் இதுக்கெனக்கு பெருசா இருக்கு, அப்ப இதுவும் எப்படி வரும், கால தத்துவம் முடிஞ்சாலும் பாப கணக்கு முடியலையா, இப்ப எப்படி வரும், ஈவிலா இத்தனை காலம் இருக்கு மொத்தம் 5 கோடி வருஷம் இருக்கு, அப்போ பாபம் 1000 1000 இருக்கு, இப்போ 5 கோடி வருஷம் டிவைடட் பை 1000 பாபம் போட்டானே எத்தனை ஜென்மம் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது. இப்ப
இப்ப பாப்பா பெருசா படுத்துல அப்படி கண்டு விடுவீங்க, இது 5 கோடி இது 10 கோடின்னு இருக்கு, எப்படி கண்டு விடுவீங்க? ரீதியில அப்படின்னு வேடிக்கை ஒரு அர்த்தம், முடிவில்லாத ஒரு அர்த்தம். ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனங்கள், தாவி வையம் கொண்டயந்தாய் தாமோதரா என்றென்று கூவி கூவி நெஞ்சிருகி கண்பணி சோர நின்றாள் பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே. அந்த பாவியேன்னு சொல்லிக்கிறான் வேடிக்கை, எப்படிப்பட்ட ஆழ்வார் தன்னை சொல்வோம் பாவியேன் பாவியேனுங்கிற சொல்றது புரியும். மகாபாவியேன் நான் பாவியேன் ரெண்டர்ப்பா பாவியேன்னா பாவிக்க மாட்டேன், எம்பெருமானே மனசாலே நினைக்க மாட்டேன் பாவியேன் என்ன பாவியேன் நான் மகாபாவி. மெய்யற்கே மெய்யனாகும் விதிலா என்னை போல பொய்யற்கே பொய்யலாம். அந்த மாதிரி எம்பெருமானே நினைக்கவே மாட்டேனே அப்படிங்கிற பாவியன் காண வந்து இதை கூட எம்பெருமான் முடியாதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். என்னவா காணவென்று என் கண் முகப்பே தாமரை கண் பிறழ ஆணிசம் பொன்மேனியாய் நின்றருளாய் என்றென்று நாணமில்லா சிறுதகையேன் நான் இங்கலற்றுவதன் பேணிவானோர் காணமாட்டா வீடுடை அப்பனையே. பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆதரவோடு கூட ரொம்பவும் ஆசைப்பட்டு எம்பெருமானை காணணும் என்று நினைத்தால் கூட அவனை காண முடியாதாம். அப்படிப்பட்ட மகா பெருமையுடைய என்னுடைய சுவாமி என்னுடைய அப்பனை நான் அலற்றிக்கொண்டே இருக்கிறேன். என்னவென்று சொல்கிறேன், ஆணி செம்பொன் மேனி எந்தாய் செம்பொன் மேனி, ரொம்ப பெருமை கடத்தொடுக்க சிவந்த பொன் போன்ற திருமேனியை உடையவனே நீ நான் காணும்படியாக என் கண் முன்னே வந்து உன்னுடைய தாமரை கண்கள் நன்கு பிரகாசிக்கும்படியாக முன்னே வந்து நின்று அருள வேணும் என்று இப்படியெல்லாம் நான் சொல்லி சொல்லி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மிகவும் நீச்சனான சுபாவத்தை உடைய நான் சொல்லிக்கொண்டு அலற்றிக் கொண்டிருக்கிறேனே, இது எதுக்காக, இதனால என்ன பிரயோஜனம், அவன் என்னமோ வரப்போவதில்லையே என்பதாக இருக்கான். காணவந்து என் கண்முகப்பே தாமரை கண் பிறழ, நீ காணவந்து என் கண்ணாடி நிற்கணும், உன்னுடைய தாமரை கண்கள் பிரகாசிக்கும்படியாக தாமரை போன்ற உனது லோசனங்கள் விளங்கும்படியாக என் கண்முன்னே வந்து நிற்கணும். ஆணி செம்பொன்மேனி என்றாய் நின்றருளாய் என்றென்று ஆணி செம்பொன்மேனி என்றாய், செம்பொன்னா சிவந்தமான சுவரணம், சுவரணம் போன்ற திருமேனி எம்பெருமானுக்கு பிரகாசிக்கக்கூடிய திருமேனி, சுவரணம் என்றால் ரமணீயமான ஸ்பிருகணீயமான ஆசைப்படும்படி இருக்கான், சொன்னத்தை பார்த்தாலே ஆசை வருது, அந்த மாதிரியான ஒரு திருமேனி அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எந்தாய் நின் அருளாய், நீ முன்னாடி வந்து நின்று எனக்கு அருளி செய்ய வேண்டும் எப்படின்னு நான் சொல்றேன். யார சொல்றேன்னா, பேணி வானோர் காணமாட்டா வீட்டுடைய அப்பனைங்க, வானோர்கள் எல்லாம் எத்தனை பேணினாலும் எத்தனை ஆசைப்பட்டாலும் அவனை பார்க்க முடியாமல் அப்படி இருக்கக்கூடிய அவன், அப்படிப்பட்ட ஒரு பீடு ஒரு மகாத்மியம் அதை உடையவன். பிரம்மாதிகளும் கூட ஆசைப்பட்டு காணமாட்டாது இருக்கிற பீடுடை அப்பனை ஆணிகம் பொன்மேனி என்றாய் காண வந்து என் கண்முகப்பே தாமரை கண் திகழ நின்றருணாய் என்றென்று அதிக்ஷுத்ரனான நான் இங்கே கிடந்து அலற்றுவதாகிறதேன் என்ன நிர்லஜ்ஜனோ என்கிறார். என்ன நிர்லஜ்ஜனோ அப்படிங்கிற லஜ்ஜியம் வெட்டமே இல்லாத போடுறது நான், ஏன்னா எம்பெருமானை குறித்து இங்கேயே பாடிட்டே இருக்கேன், அவன் என்னமோ வரல, அதிக்ஷுத்ரனான மிகவும் நீச்சனான நான் அவனை குறித்து பாடுறது நியாயமோ இல்லையா? ஞானமில்லா சிறுதகையேன், ஞானமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் சிறுதகையன்னா சின்ன சுவாவம்னு அர்த்தம், ஒண்ணுமில்லாத நீச்ச சுவாவம் உடையவன். நீச்ச சுவாவம் உடையவன் எம்பெருமானை பத்தி சொல்லவே கூடாது, ஒரு ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா,
இம்பெருமானை ஆசைப்பட்டா பிரம்மாதி தேவர்கள் எல்லாமே ஆசைப்பட்டு கிடைக்கிறார். அப்ப அவர்கள் எல்லாமே ஆசைப்பட்டு கிடைக்கலையே நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துல ஆசைப்படுறது தப்பு. ஆனால் அவர்களுக்காமே கிடைக்காம இருக்கிட்ட சிறு தகை ஏன் மோசமான சுபாவத்தை க்ஷுத்ர சுபாவத்தை உடைய நான் பகவத் அனுபவ விரோதியான இந்த தேசத்திலே பகவத் அனுபவத்துக்கு விரோதியான தேசத்திலே வந்திருக்கேன். அவர்களா பகவத் அனுபவம் பண்ணும்படியான திருப்பார்கடல போராளம் பகவத் அனுபவத்துக்கு விரோதியான இந்த சம்சார தேசத்திலே வந்து அதி நீச்சனாக இருக்கக்கூடிய நான் வந்து அவ ஆசைப்பட்ட மாதிரி நானும் ஆசைப்பட்டு எம்பெருமானே காணவாராய் காணவாராய் நான் பார்க்கும்படி முன்னாடி வர வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேனே என்ன நிர்லஜனோ நிச்சயம் இல்லாதவன் போல என்ன கௌரவமா இருக்கணும். பகவத் விஷயத்துல கௌரவத்தை விட்டுட்டாதான் அங்க போய் இப்படி லஜ்ஜை இல்லாமல் பகவான் நாமத்தை திரும்பி போறான். திருவிழா பகவான் நாமத்தை சொல்லிண்டு துணியெல்லாம் எடுத்து இடுப்புல கட்டிண்டு பாடிண்டு ஆடிண்டு அப்படிலாம் போனா நிர்லஜ்ஜாலா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறான். மற்ற பேர்லாம் அதுவார் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு யோகியதை எனக்கு இல்லை, ஆனாலும் சொல்லிட்டு இருக்கேன் வெக்கம் கேட்டேன் வெக்கமானெல்லாம் இல்ல சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அதிக்ஷுத்ரனான் இங்கே கிளண்டு அலற்றுகிறது என் எதுக்காக நான் இப்படி அலற்றணும் இதனாலே என்ன பிரயோஜனம் அலற்றுகிறது எதுக்காக இதுக்கு பிரயோஜனம் இல்லை என்றபடி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ பாட்டிலே சொல்லும் போது நாணம் இல்லா திருதகை ஏன் வெட்கம் இல்லாமல் சின்ன அதி சுத்திரனான சுபாவத்தை உடையவன் அப்படின்னு சொன்னார். ஆனா பிள்ளை அந்த வியாக்கியானத்தை இந்த வெக்கம் இல்லாதங்கிற தனியா பிரிச்சுட்டேன். ஒரு இதுவும் இல்லாமல் நீச்சனான நானும் உன்னை போய் பூஜி கொண்டிருக்கிறேனே என்ன நிர்லஜனம் வெக்கமே இல்லை போல இருக்கு எனக்கு அப்படிங்கிற இமாலை பாடலாம் பாடக்கூடாது அப்படிங்கிற விவசாயெல்லாம் இல்லாமல் மிகவும் ஒதுங்கி நிக்கணுமோ இல்லையோ அதெல்லாம் இல்லாமல் நான் பாட்டுக்கு அலற்றி கொண்டிருக்கிறேனே என்பதாக அர்த்தம். அதுக்குதான் பேணிவானோ காடமாட்டா பீடுட எப்பனையே அப்படின்னு தேவர்கள் எல்லாம் கூட ஆசைப்பட்டு அவளுக்கே கிடைக்கலன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா ஆசைப்பட்டு அவளுக்கு கிடைக்கணும் ஆசையை விடக்கூடாது போயிடலான்னு வரணும். இப்படி இல்லாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன். பேணிவானோர் காணமாட்டா பீடுடை அப்பனையே பீடுனா பெருமை அப்படின்னு இருக்கும். எம்பெருமானுடைய திருமையினை பத்தி சொல்லும்போது சொர்ணம் போல இருக்குன்னு வேதம் எடுத்து சொல்லும். ஆழ்வார் சொல்ற சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளிவாது அப்படிங்கிற அதனால அந்த திருமேனியானது சொர்ணம் போல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ரமணி ஹிரண்யம் பேர் சம்ஸ்கிருத்தில் ஹிரண்யம்னா ஹித ரமணி நல்லதா இருக்கும் அழகா இருக்கும். சொர்ணம் நல்லது அழகான சொர்ணம் கெடுதல் பண்ணாது யாருக்கும். சொர்ணத்தை கையில காலில் போட்டுக்கிறோம்னா என்ன காரணம்னா என்ன கெடுதல் எதுவுமே கிடையாது. மற்ற லோகங்கள்லாம் கெடுதல் பண்ணு எல்லாமே இவங்க வந்து மேல வேலாம் போட்டு அப்படியே குடிச்சோன்னா அந்த ஜலமெல்லாம் கிடையாது உடம்பு அது இல்லாம பாரம் வேற இரும்ப போட்டு அப்படியே சின்ன வச்சுக்கோங்க ஒரு சில உள்ள நரம்பெல்லாம் தாங்காது அது அதனால வந்து அதனாலே வரக்கூடிய வலிகள் வேதனைகள் இதெல்லாம் வரும். ஆனா சுவர்ணமானது தஸ்மா சுவர்ணகும் ஹிரண்யந்த அரியம் சுவர்ண ஏவபவதினுங்கிற வேணும் சுவர்ணத்தை தரிச்சுக்கணும் வெயிட் இருக்காது அதே சமயம் மொத்தமும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு அதுக்கும் ஒன்றும் ஆகாது வேறு வேறு எல்லாம் போட்டு அதுக்கும் ஒன்றும் ஆகாது இப்படிலாம் இருக்கும். ஹிதம் நல்லது அதே சமயத்தில் ரமணியம் அழகாகவும் அதனால தான் அதுக்கு ஹிரண்யம் அப்படின்ற இன்னொன்று ஸ்பிருஹணியம்னு அர்த்தம் சாதிக்கிறார் பாஷ்யர் எல்லாரும் ஆசைப்படும்படியாக ரொம்ப அழகாக இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனி அப்படி இருக்கு அப்படின்னால பொன் திருமேனி அப்படின்னு வேதத்திலையும் சொல்லு அதை வச்சு ஆணி செம்பொன் மேனி எந்தாய் மாற்று நிறைந்த செம்பொன் அப்படின்னு தவிக்கிற நின்றருடாய் என்று நாணமில்லா சிறுதகையே நான் இங்கு அலற்றுவதன் இங்கு போய் கத்தி என்ன பிரயோஜனம் அட்லீஸ்ட் அங்கே இருந்தாலும் சொல்லுவான் அங்கேயே அவளுக்கே இடம் கொடுக்கல அவளுக்கே பகவான் காண நேர வரல இங்கிருந்து கத்தி என்ன பிரயோஜனம் வேணி வானோர் காடமாட்டா பீடுடை அப்பனையே என்பது இப்படியாக மூணு பாசுரங்கள் இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஆபத்பந்துத்வதீப்தம் நிரவதிக மகானந்ததம் கிராந்தலோகம்
துர்தர்ஷம் தேவதானாம் பிதரம் அனுபதிம் சர்வபூதாந்தரஸ்தம் பூர்ண ஜானைகமூர்த்திம் திருதசுப துளசிம் சக்கரநாதம் ஸ்ருதீனாம் விஸ்ராந்தி ஸ்தானமீசம் விஷத பகுகுணம் ராக கிண்ணசாரிஹி கதாரின்னு நம்மாழ்வார். இரண்டாவது பாட்டில் என்ன சொன்னன்னா, நிரவதிக மகானந்ததம், எல்லையில்லாத மகா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு தானே அவனுடைய குணத்தை சொன்ன. கொள்ள மாளா இன்ப வள்ளம் கோதில தந்திரும் என் வள்ளலேயோ அப்படின்னு. அதை யாருக்கு கொடுப்பான்? நான் இன்னொருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்தாலும் நம்ம வள்ளன்னு சொல்ல போறது, நமக்கு கொடுத்தாதானே வள்ளன் சொல்ல போற. எனக்கும் கூட இதை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. அதனால நிரதி நிரவதிக மகா ஆனந்ததம் கிராந்தலோகம். அடுத்த ஸ்லோகத்திலே கிராந்தலோகம் தாவி வையம் கொண்ட எந்தாய், லோகத்தை எல்லாம் அளந்து கொண்டவனே, லோகத்தை எல்லாம் அளந்து தன்னுதனாக தன்னுடையதாக ஆக்கி கொண்டவனே, தாவி வையம் கொண்ட எந்தாய் தாமோதரா என்றென்று கூவி கூவி நெஞ்சுருகி. லோகம் லோகத்தை எல்லாம் அளந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டா, எந்தாய் அப்படிங்கிற என் சுவாமி என்ன அன்னைக்கு கலந்த போது என்னையும் சேர்ந்துதான் நடந்துட்டு. அப்போ எமக்கு சுவாமி நீ தானே, எப்போ என்னை உம்முடையதாக ஆக்கி கொண்டிருப்பேன் அன்னைக்கே, அப்ப நான் உம்முடையது ஆயிட்டேன். அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், திடப்படுத்தியிருக்கேன். அப்போ பகவானுடையவர் தான் எப்பவுமே. ஆனா அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வையம் கொண்டே இருக்கும், அந்த தாவி வையம் கொண்டே இருந்தாய் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்ப என்ன முன்னாடி வர வேண்டாமா, நீர் என்னுடைய சுவாமி இல்லையா, அப்போ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதாக ஒரு துணி அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால அதை எடுத்து போட்டார். கிராந்தலோகம் துர்தரிஷம் தேவதானாம், தேவதைகள் எல்லாம் காண முடியாதபடி இருக்கக்கூடியவன். ஆனா பேணி வானோர் காண மாட்டா பீடுடை அப்பனையேன் பெருமாளுடைய ஒரு பெருமையை சொல்ற. இல்ல சில பேரால பார்க்க முடியாதுங்கிறது அவருக்கு பெருமை, ஆசிரியர்கள்லாம் பார்க்கறா அப்படிங்கிறது அது ஒரு பெருமை. மகாதேவாதி தேவர்கள்லாம் பெருமாள் தேவர்கள்லாம் நிச்சயம் நம்ம கோயில் போற மாதிரி போறாளாம், அதெல்லாம் கிடையாது. மிகவும் திருப்பார் கடை போனோம்னா பெருமாள் சேவிச்சா பாக்கியம் இல்லட்டா இல்ல. இப்போ ஆசைப்பட்டு பெருமாள் சேவை இல்லாம கூட இருக்கலாம், அப்படி ஆயிடும். பேணி வானோர் காண மாட்டா பீடுடைய அப்படி, அவனை போய் நீ எங்க முன்னாடி வந்து நின்று அப்படி நான் எப்படி சொல்றேன், அதான் லஜ்ஜை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பார் கடையில கரையில போய் அவெல்லாம் சோத்திரம் பண்ணுவான், சோத்தம் பண்ண போறதுதான் பெருமாளே வெளிப்படுவேன், இல்லாட்டா வெளியிலே தெரிய மாட்டேன். அக்கோ பெருமாள் வெளியில பார்த்தப்ப மறுபடியும் சோத்தம் பண்ணுவான், முன்னாடி பகவான் தெரியறதுக்காக சோத்தம், இப்ப தெரிஞ்சப்பறம் சோத்தம். இப்படிதான் புராணங்கள்லாம் வரும். இப்ப கடையிலே எங்கேயோ கொடியில இருக்க வெளியிலன்னு பார்த்தா தெரியும், அதுக்கப்புறம் மலை மாதிரி இருக்க பெரிய திருமணி கரையிலேருந்து பார்த்தா கூட தெரியும், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா தெரியும், பெரிய மலையெல்லாம் 10 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமை அவ்வளோ பெரிய திருமணி. அதனால துர்தரிஷம் தேவதானாம் அந்த அளவு பெருமை, ஆனாலப்பட்ட தேவர்கள் எல்லாமே கூட காண முடியாதபடி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. இப்படி எம்பெருமானுடைய விஷத பகு குணம் ஆச்சரியமான பல குணங்களை அருளி செய்வார் அப்படின்னார். இதே பற்றிலே நம்மளுடைய தோஷங்களையும் சொல்லிருக்காரு இல்லையா, துஷீலோ மாம்சு நிரவதி துரிதோ வீத்தலஜோ விலோலா பிரேக்ஷாஹீனா அந்யசங்காத் கிருத்தமபி லகயன் சீலமந்தர்ததானஹ கர்மஜ்ஞானாதி சூன்யஹ நிருபதி விஹிதாம் ஞான திருஷ்டிம் விநிந்தன் பிரக்யாப்யைவம் ஸ்வதோஷானே பதிகுண ரசிகஹ தத்விதிருக்ஷாம் சக்ரே. எம்பெருமானே நான் பார்க்கணும்னு ஆசை. அப்ப தன்னுடைய தோஷங்களையும் கூட சேர்த்து சொல்லிக்கிறார். மாம்ச சக்ஷுஹூன்னு ரெண்டாவது பாட்டுல என் கண் காண வந்து அப்படின்னு சொல்ற இல்லையோ, என் கண் பார்க்கும்படி வரணும். அப்போ நீ என் கண் முன்னாடி வந்து நிக்கணும், நின்று என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லை பாவி, நீ என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதுதான் இல்ல மாம்ச சக்ஷு ரெண்டாவது பாட்டுல, மூணாவது பாட்டுல அதை சொல்ற, ரெண்டாவது பாட்டுல கண்காண வரலையே நீ அப்படிங்கிற, நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்து ஓலமிட்டால் என் கண்காண வந்தியாயே கள்ளமாயா, என் மனசில் தான் இருக்கேன் என்ன வரமாட்டேங்கிறிய, ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னா, அத்தனை பாபம் பண்ணிருக்கேனோ நானும் அப்படின்னு. அந்த மாம்ச சக்ஷு சாதாரண சக்ஷுனாலே எம்பெருமானை பார்க்க முடியாது,
என் கண் அப்படிங்கிறது மாம்ச கண். எம்பெருமானை பார்த்து பார்த்ததற்கு திடமான கண் அப்படிங்கிறது வேணும். அர்ஜுனுக்கு பெருமாளே கொடுக்கிறேன், என் ரூபத்தை பாரு, திவ்யம் ததாமிதே சக்ஷு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கண்ணை கொடுத்து பார்க்கணும்னா பரவாயில்ல. இந்த மாம்ச சக்ஷுனாலும் எப்படி எம்பெருமானை பார்க்க முடியும்? அதான் தன்னுடைய தோஷத்தை சொல்லிக்கிறேன், நான் ஏதோ மாம்ச சக்ஷு எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் எங்க பார்க்க போறேன். இவிலாத தீவினைகள், அளவில்லாத, எல்லையே இல்லாமல், நாசமே இல்லாமல் ஏகப்பட்ட தீவினைகள் பண்ணிருக்கேன். நிரவதி துரிதா வீத லஜ்ஜா, லஜ்ஜையே இல்லாதவன் அப்படின்னு ஞானமில்லா சிறுதகையே. எம்பெருமான் திருநாமத்தை சொல்லக்கூடாது, எம்பெருமானுக்கு ஆசைப்படக்கூடாது, தானே இருக்கணும். ஆனா ஆசைப்பட்டு இருக்கிறேன், வெக்கம் கேட்டவன், திருநாமத்தை சொல்றேனே வெக்கம் கேட்டவன் அப்படின்னு என்னுடைய தோஷத்துக்கு மேல ஒரு பெரிய தோஷமாக இதை சொல்றேன். அப்படின்னு இங்க நாணமில்லா சிறுதகையேன், நாணம் இல்லாங்கிறது எடுக்க பாருங்க. சிறுதகையன்னா நீச்சமான சுபாவத்தை உடையவன். ஆனா சுவாமி தேசியன் அது கூட எடுக்கிறேன், நீச்சமில்ல சுபாவத்தை உடைய, நீச்சமான சுபாவத்தை உடையவன் அப்படின்னு புரிஞ்சுதான் பேசாம தான் இருக்கும். ஆனா நீச்சமான சுபாவத்தை உடையவன் தெரிஞ்சும் எம்பெருமான் மேல ஆசைப்பட்டு இது பண்றோம் இல்லையா, அப்போ அதை காட்டிலும் மோசமா இருக்கு. என்னுடைய சில திருடெல்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டான், திருடிடுவான் ஆனா தைரியமா இருப்பான், அப்படியே தலை வந்து நிற்பான், என்ன திருடினே அதனால என்ன அப்படின்னு நிர்லஜா திருடிட்டு லஜ்ஜை இல்லாம இருக்கும், தப்பு பண்ணிட்டு லஜ்ஜை இல்லாம இருக்கும். இப்ப தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விற்கப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் பொழிச்சுடுவான், அவனுமே தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்றத காட்டிலும் மோசமானது இல்லையா, கட்டணம் இல்லை, வெக்கமே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது இன்னும் மோசமானது. அதனாலதான் அதை சொல்றேன் இங்க நிர்லஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் திருநாமத்தை வெக்கம் இல்லாமல் சொல்லக்கூடியவன் அப்படின்னு அந்த அளவு மோசமானவன் அர்த்தம். வீத்த லஜ்ஜா விலோலஹா அப்படின்னு இப்படியாக சீனமில்லா சிறிய நேரே ஆழ்வார் சுவதோஷங்களை எல்லாம் கியாபனம் பண்ணி கொண்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே அனுரக்தராய் தர்சன சாபேக்ஷருமானார். அந்த எம்பெருமானை பார்க்கணும், இவனுடைய குணங்களில் ஈடுபட்டு அவனை பார்க்கணும் என்பதாக ஆசைப்படுகிறான். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூக்கள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.